என்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாத பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு மூலம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது செப்டம்பர் மாதம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் வீடியோவோட எண்டிங்கில் இந்தந்த மாதம் என்ன நடக்கும், என்ன நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தேதி வரையே கொடுத்துருக்கோம். அதே போல் செப்டம்பர் மாதத்துலேயும் நம்ம கொடுத்துருக்கோம். போய் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள். மகர ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். இந்த சனி பகவான் பார்த்துட்டிங்கன்னா வக்ரம் ஆயிருக்கார். அப்போது வக்ரமானா உங்களுக்கு ஜென்ம சனி காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறத முதலே சொல்லியிருக்கேன். அதே போல் சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சி, குரு பயிற்சி, குரு வக்ர பயிற்சி, ராகுகேது பயிற்சி, வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிகழக்கூடிய ராகுகேது பயிற்சி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் நீங்கள் போய் பார்த்து பயன்பெறலாம். இப்போது உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 வீட்டில் இருக்கார். பொதுவாக 4 அதிபதி 9 வீட்டுக்கு வந்தால் கேந்திராதிபதி திரிகோணம் ஏறினால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். 4 இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியம், தாய், உங்களுடைய அம்மா உறவுகளை சொல்லக்கூடியது, வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள் உறவினர்கள், இதெல்லாமே 4 இடம் தான். அப்போ அந்த 4 இடத்துல ராகு இருந்தாலும் கூட அந்த 4 அதிபதி இப்போ 9 வீட்டில் இருக்கும் பொழுது இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தாய்க்கு யாராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 4 இடத்துல ராகு இருக்கும்போது ஆரோக்கியத்தில் தான் ஃபஸ்ட்டு கை வைப்பார். ஸோ அதற்குண்டான வழிபாடுகள் செய்யும்போது நிச்சயமாக நல்ல ப்ராப்தம் கிடைக்குங்கிற அமைப்பும் உண்டு. அப்போ தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். வீடோ மனையோ சொத்துக்களோ ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 11 அதிபதி நாளைக்கு 9 வீட்டுக்கு போகும்பொழுது 11 லாபம், மூத்த சகோதரன், உங்களுடைய ஆசைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அவர் உங்களுக்கு 9 வீடுன்னு சொல்லக்கூடிய மிகவும் புதிய வீடாக இருக்கக்கூடிய 9 வீட்டுக்கு போகும் பொழுது லாபங்கள் அதிகரிக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகமாக இருக்கும். தீராத ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். வரக்கூடிய லாபங்கள் மிகுந்த ஒரு ஏதாவது ஒரு சேஃப்டி அமௌண்ட்டோ, அதாவது 9 இடம் அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வ கட்டுமான பணிகளுக்கோ, கோவில் வழிபாடுக்கோ, ஆன்மீக செலவுகளுக்கோ செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 10 மதிப்புன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 7 வீட்டில் இருக்கார். 5 7 வீட்டில் இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கும். திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தையே இல்லாமல் இருக்குன்னு நினச்சிட்டுருந்தீங்கனாலும் கூட இந்த வருஷம் அதாவது 5 7 வீட்டுக்கு போனாலே குழந்தையை பிறப்பதற்குண்டான தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா விலகும். நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால் 5 அதிபதி 7 வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக குழந்தை சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கறதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடைகள் விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவரே 10 அதிபதியாகி 7 வீட்டுக்கு போகிறார். அப்போது 10 7 வீட்டுக்கு போகிறது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதினு சொல்லுவோம். கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்குது. 1 4 7 10 கேந்திரஸ்தானம் சொல்லுவோம். அப்போ அந்த 10 இடங்கிறது கேந்திரஸ்தானம் தான். அப்போ அந்த 10 அதிபதி 7 இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்துக்கு போகும்பொழுது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். தொழிலில் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம் மூலமாக தொழில் பெருக்கங்கள் உண்டு. வியாபாரம் செய்யலாமா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொழில் மாற்றங்களை செய்யலாமா அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே நிச்சயமாக இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதில் நல்ல லாபத்தையும் இந்த செவ்வாய் பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான அமைப்பும் உண்டு. 6 மற்றும் 9 அதிபதினு சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு 8 வீட்டில் இருக்கார். அப்போ 6 8 வீட்டில் இருந்தால் கெட்டவன் கெட்டால் பின்னும் ராஜயோகம் வேலை செய்யும். நோய் அகலும், கடன் சுமை குறையும், கடன் மீண்டும் வாங்காத ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்.
அதே போல உத்தியோக பிராப்தங்கள் நிச்சயமாக ஏற்படும். 6-8 தொடர்பு ஏற்பட்டாலே மறைமுக பணம் எல்லாமே வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்ப அவரே உங்களுக்கு 9வது மதிப்படி மாறி 8வது வீட்டில் இருக்கும்போது அப்பா கிட்ட அப்பா உறவுகிட்ட கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். 9-8 தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால கொஞ்சம் இந்த பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் இருந்தா இப்போ அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது கொஞ்சம் சிறப்பான அமைப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டின்னு சொல்லக்கூடிய சூரியன் 8வது வீட்டிலேயே இருக்கார். பொதுவா 8 குடையவர் 8வது வீட்டில் இருந்தால் ஆயுள் தீர்க்கம் கண்டங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். வராத கடன் எல்லாமே திரும்பி வருவதற்குண்டான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஏன்னா நம்ம 6-8-12 மறைவு ஸ்தானம்னு சொன்னாலும் பண வரவுக்கு அது வந்து சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ சனியினுடைய பார்வை சூரியன் மேலே விழும்போது வராத கடன் எங்கேயாவது வந்து நீங்க பணம் கொடுத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு வராமல் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அது மூவ் பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. 8 குறையவர் 9வது வீட்டிலும் 9வது வீடு 8வது வீட்டிலும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படும். அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு எந்த மாதிரி செயல்படும்னு பார்த்துட்டீங்க. அந்த மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனைகளை கொடுக்கும். தந்தை உறவுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பார்த்தீங்கன்னா தர்ம யோகங்கள் அதாவது தர்ம காரியங்கள் ஏதாவது செய்ய நினைச்சிட்டீங்கன்னா அதுல ஒரு தடை தாமதத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க முழுக்க திருமணம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே போல தொழில நல்ல வளர்ச்சி வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா இளவரசர் இருக்கிறதுனால நான் சொல்றேன். இப்போ 80 நாள் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் 13, 14, 15 பணம் வரக்கூடிய நாட்கள் 20, 21, 22, 27, 28, 29 தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26, 27, 28 இந்த நாட்கள் நிச்சயமாக நடக்கும். அதே போல 18, 19, 20 குலதெய்வ வழிபாடு குடும்ப ஒற்றுமை 6, 7, 8 நோய் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9, 10 அப்பா மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தணும். கண்டிப்பாக அப்பாவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கு. ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஏதாவது ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 16, 17, 15 அம்மா உதவிகள் கிடைக்கணும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும், வீடு சொத்து பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 4, 5, 6 பயணம் மேற்கொள்வதற்கு 23, 24, 25 நாட்களை பயன்படுத்தி கொள்ளலாம். நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் 70-80% நிச்சயமாக நடப்பதற்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. தசாபுத்தி படி சிறிது மாறுபடலாமே தவிர நிச்சயமாக நடக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சித்திரமலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணாகும்.